நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டனிஸின் அன்பான வணக்கங்கள். August 15, 2018 சுதந்திர தின விழாவில் டெல்லி செங்கோட்டையில் வந்து ஒரு பெரிய நடிகரோட படத்தில் எவ்வளோ பில்டப்லாம் இருக்குமோ அந்த ஹீரோவுக்கு அந்த மாதிரி ஒரு பில்டப்போட நம்ம மோடி அவர்கள் வந்து பேசினாங்க. तमिलनाडु के राष्ट्रकवि सुब्रमण्यम भारती ने अपने सपनों को शब्दों में पिरोया था और उन्होंने लिखा था, एलारूम अमर निलियई ऐडुम नन मुरैयई इंडिया अलीगिरी को अलीकुम। அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனுஷன் ஒரு 80 நிமிஷம் பயங்கரமாக பேசினாருங்க. சுத்தமான குடிநீர், ஆதார், டிஜிட்டல் இந்தியா, வறுமை ஒழிப்பு, அந்த மாதிரி ஏகப்பட்ட டாப்பிக்கு போய்கிட்டே இருந்ததுங்க. உறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பேசினதுலேருந்து ஒரு 2-3 பாயிண்ட் எடுத்து அவர் சொன்னதுக்கும் இப்போ இருக்க உண்மை என்ன, ஃபேக்ட் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் செக் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுதந்திர தின விழா வந்து மோடி அவர்களுக்கு 5வது சுதந்திர தின விழா, கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் அவரோட கடைசி சுதந்திர தின விழான்னு கூட சொல்லலாம். அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் இது வந்து சுதந்திர தின விழா உரையா இல்லை அடுத்த எலெக்ஷனுக்கு நடக்கிற ஒரு பிரச்சாரமா அப்படின்ற டவுட்டே வந்துருச்சுங்க. அந்த மாதிரி இருந்தது அவரோட பேச்சும். இவ்வளோ பேசினாரே, சிம்பிளாக அவர் என்ன தாங்க சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். 2013 திரு மோடி அவர்கள் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியா டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது தாங்க அவரோட கருத்து. ஓகேங்க, ஃபேக்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் WHO கே ரஹா ஹை கி பாரத் மே ஸ்வச்சதா அபியான் கே காரண் 3 லாக் பச்சே மரனே சே பச் கயே ஹேன் அகர் வோ ந ஹோதா தோ 3 லாக் பச்சே. ஸ்வச்சதா அபியான், தூய்மை பாரத திட்டம் அப்படின்னு ஒன்று, ஸ்வச்சதா பாரத்ன்னு நம்ம எல்லா பக்கமும் டெவலப் ஆச்சு, ரொம்பவே விளம்பரங்கள்லாம் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கொண்டு வந்ததுனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 3 லட்சம் குழந்தைங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கதா மோடி அவர்கள் சொல்கிறாருங்க. ஆனால் உண்மையிலே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்வச்சதா அபியான் தூய்மை பாரத திட்டம் வந்து வர அக்டோபர் 2019 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 3 லட்சம் இறப்புகள் வந்து தவிர்க்கப்படலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டார். 2வது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, முத்ரா லோன் மூலியமாக 13 கோடி பேருக்கு வந்து லோன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 4 கோடி மக்கள் வந்து முதல் முறையாக லோன் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை பார்த்து அவங்கவுங்க லைஃப்பில் வந்து முன்னேறியிருக்காங்க, இது ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாருங்க. 13 கரோட் முத்ரா லோன் பஹத் படி பாத் ஹோத்தி ஹை, 13 கரோட், ஆர் உஸ்மே பி 4 கரோட் வோ லோக் ஹை, வோ நௌஜவான் ஹை, ஜினோனே ஜிந்தகி மே பஹலி பார் கஹி சே லோன் லியா ஹை, ஆர் அப்னே பேரோ பர் கடே ஹோகர் கே ஸ்வரோஜ்கார் பர் ஆகே பட் ரஹா ஹை. சரி, இவர் சொல்கிறது ஒரு வகையில் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம இந்தியா டுடேயோட ஆர்டிஐ குயரி வந்து ஒரு ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, 93% ஆஃப் முத்ரா லோன் வந்து வெறும் 50,000 கம்மியான ரூபாய் தாங்க லோனாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லோன் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு மக்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்? அந்த ரோட்டோரமாக கடை போடுறவங்க, சூப் விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணவங்க தாங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் அதுவே மெயின் தொழிலாக இருக்கும்னு நினச்சி பண்ணியிருப்பாங்களா? இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதா, இல்லை வேறு ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் இருக்காதா, அது வரைக்கும் இதை பார்ப்போன்னு கூட ஒரு சிலர் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம மோடி அவர்கள் எப்படி குறிப்பிடுறாருன்னா, இந்த லோன் மூலியமாக நீங்கள் வந்து டெவலப் ஆகிட்டீங்க, அதனால இது நான் உருவாக்குன ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, நீங்கள் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொஞ்சம் லோனும் வாங்கி ஒரு ஷேர் ஆட்டோ வாங்கி நீங்கள் ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்போ நீங்கள் அது நீங்கள் பண்ணுற தொழில் கிடையாது, கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அப்படின்னு குறிப்பிட வராருங்க. இதாங்க இதில் இருக்க விஷயம். மூணாவதாக இருக்க ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. 2013 இருந்த யூபிஏவோட வேகத்தில் எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து இந்தியா முழுவதும் கொடுத்துட்ருந்தா 100% எலக்ட்ரிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு இந்த ஜென்மமே பத்தாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அகர் ஹம் गांव में बिजली पहुंचाने की बात को कहें, अगर 2013 के आधार के आधार पर सोचें तो गांव में बिजली पहुंचाने के लिए शायद 1-2 दशक और लग जाते हैं. யூபிஏ ஆவரேஜாக 1 இயருக்கு 12,000 வில்லேஜஸ்க்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2013 அப்புறம் என்டிஏ வந்து ஒன்லி 4,600 வில்லேஜஸ்க்கு மட்டும்தான் ஆவரேஜாக 1 இயருக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இதாங்க ஃபேக்ட். இதாங்க நம்ம மோடி அவர்கள் பேசின விஷயத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 3 ஃபேக்ட் மட்டும் உங்களுக்காக. இவ்வளோலாம் பேசின நம்ம மோடி அவர்கள், நம்ம ரூபாயோட மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து கம்மியாயிட்டே போகுது, அதை பற்றி எதுவுமே சொல்லலைங்க. அப்புறம் ஒரு விஷயம் பண்ணார் தெரியுங்களா, 500 ரூபா நோட்டு 1,000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாது, இதனால் கள்ள நோட்டுகளே ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் ஒழிஞ்சதா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலையே, ஒரு வார்த்தை பேசலை. மேலும் இந்தியாவில் சமீப காலத்தில் நடந்த கும்பல் வன்முறைகளை பற்றியோ அதில் உயிரிழந்தவங்களை பற்றியோ சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளோட அத்துமீறல்கள் பற்றியோ எதுவுமே சொல்லலைன்ற உண்மையை உங்ககிட்ட சொல்லிவிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, அதில் இருக்க உண்மைகள் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கையும் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.